ஸ்ரீ வீத்தராகாய நமஹா. ஜைன பாரதம் தொடர் எண் 11. வணக்கம் பகையர்களே, கடந்த தொடரிலே ஒரு வித்யாதரன் மூலமாக அவனுக்குரிய மோதிரத்தை நான் ஒரு மாதம் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன், அதற்கு பின்பு திரும்பி தருகிறேன் என்று சொல்லி பாண்டு அந்த பூங்காவிலே பெற்றுக்கொண்டான். காரிருள் இருக்கிற பொழுது வழித்தவறி செல்கிறவனுக்கு கையிலே விளக்கை தந்தால் அது எவ்வளவு உபயோகரமாக இருக்கும், அது போன்று ஆகிவிட்டது பாண்டுவிற்கு. அந்த இரவு பொழுதிலேயே, அன்று இரவே, அவன் அந்த மாய மோதிரத்தினை அணிந்து கொண்டு அதனுடைய அற்புத மகிமையாலே யாரும் அறியா விதத்திலே மாயா உருவம் தரித்து குந்தி உறங்கிக் கொண்டிருந்த அந்த அந்தப்புறத்து சயன அறைக்குள்ளே நுழைந்து விட்டான். அங்கே மலரணையிலே உறக்கமும் விழிப்பும் அற்ற ஒரு இரண்டும் கெட்ட நிலைன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி, ஆழ்ந்து உறங்கவும் இல்லை அவள், அதே சமயத்திலே விழிப்பும் இல்லை, ஒரு மாதிரியான மயக்க நிலையிலே அவள் கண்மூடி படுத்துக் கொண்டிருந்த அந்த குலக்கொடியை அவளது சயன அறைக்குள்ளேயே கண்டான். அவள்தான் குந்தி என்பதை தெளிந்து கொண்டான். பேரழகின் பெட்டகமாய் விளங்கிய அந்த பொற்கொடியின் சயன கோலம் அவனை உன்மத்தனாக்கியது. உன்மத்தனாக்கியதுன்னா அவனை வந்து மதிமயங்க செய்தது, பைத்தியக்காரன் போல ஆக்கிவிட்டது. அவளை அள்ளி எடுக்க நினைத்தான். அந்த ஆவலை சற்று தணித்து கொண்டான். அந்த மங்கையினுடைய உள்ள பாங்கினை அறிவதற்காக அவன் ஆவல் கொண்டான். அந்த மங்கையினுடைய அந்த சயன அறையிலே அவள் படுத்திருக்கின்ற இடத்துக்கு அருகிலே சென்று, மெல்ல அருகில் சென்று அவளது தளிர் மேனையை தன் கரங்களாலே மெல்ல வருடி விட்டு அந்த அறையிலே தொங்கவிடப்பட்டிருந்த திரைச்சீலையின் பின்புறமாக சென்று சட்டென மறைந்து விட்டான். இங்கே ஒளிந்து கொண்டு நிற்கின்றான். திடுக்குற்று கண் விழித்து எழுந்த குந்தி யாரோ தன்னை தீண்டி இருக்கிறார்கள் என்பதை தனது உள் உணர்வாலே அறிந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒருவரையும் காணவில்லை. தன் உள்ளம் கவர்ந்த கள்வனோ என்று ஒரு கணம் நினைத்தாள். உண்மையை விரும்பி சற்று உரத்த குரலிலே, இந்த அந்தப்புறத்திற்குள் யாரும் அறியாதவாறு நுழைந்து என்னை தொட்டவர் பாண்டு மன்னரானால் அவர் என் உள்ளத்திற்கு உகந்தவர்தான்,
வேறு யாராவது என்றால் அவர் என்னுடைய தந்தைக்கு சமமாவார் என்று சற்று உறக்க மொழிந்தாள். பவ்யர்களே, ஸ்பரிச உணர்ச்சி அவள் அந்த அரை தூக்கத்திலே கண்டபோது விழித்து எழுந்து நின்று தன்னுடைய எண்ணத்தை வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகிறாள். இதை பாண்டு திரைச்சேலைக்கு பின்னால் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இந்த வசனத்தை கேட்டவுடனேயே மறைந்திருந்த பாண்டு பெருமகிழ்ச்சியுடன் தன் சுய உருவம் தாங்கி அந்த மாயா உருவத்தினின்றும் வெளியேறி தன்னுடைய சுய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவள் அருகிலே வந்து அவள் முன் நின்றான். அவளை நேருக்கு நேர் அருகில் கண்ட குந்தி மிகவும் வெட்கமுற்று நாணத்தோடு தலை கவிழ்ந்தாள். அன்பிற்கினிய பவ்யர்களே, நான்கு சுவர்களுக்கு இடையிலே நாணமுற்ற பெண் குந்தி இருக்கிறாள். அவளோடு பட்டத்து இளவரசன் பாண்டுவும் இருக்கிறான். தனிமையிலே அவர்கள் இருக்கிற போது நாம் அங்கே நின்று கொண்டிருப்பது நாகரிகம் இல்லை. ஆதலாலே வெளியே சென்று விடலாம். வாருங்கள் பவ்யர்களே. அதற்கு நாம் ஒன்றை நினைவில் கொள்வது நலம் என நினைக்கின்றேன். காம உணர்விற்கு இடம் கொடுக்காமல் ஒருவன் எதுவரை இருக்கிறானோ அதுவரையில் மட்டுமே மன வலிமையும் ஞானமும் நல்லொழுக்கமும் புகழும் அவனிடத்தில் குடிகொண்டு நிலைத்திருக்கும் என்பதை இந்த கதையை படித்து வருகின்ற ஒவ்வொருவரும் உணர்வது அவசியம். எப்போது அந்த உணர்வுக்கு அவன் அடிமைப்பட்டானோ அதனாலே அவனுக்கு பழியும் இகழ்ச்சியும் வந்து சேரும் என்பது உண்மை. தேவன் தந்து சென்ற அந்த அற்புத மோதிரத்தின் உதவியாலே பாண்டு மன்னன் மேற்கூறிய குந்தியின் அந்த புறத்திற்கு நாள்தோறும் ரகசியமாக வருவது, பிறகு பிரிந்து செல்வது. இரவு நேரத்திலே குந்தியோடு இன்ப விளையாட்டிலே ஈடுபட்டு வருகிறார். ஒரு திங்கள் கழிந்துவிட்டது, அது எவ்வாறு கழிந்தது என்று இருவருக்குமே விளங்கவில்லை. இதற்குள் அரசகுமாரனின் திருமணம் கூட நிகழ்ந்து முடிந்தது. திருமணத்தை காண வந்திருந்த மன்னர்களும் அரசகுமாரனா இங்க அந்தக விஷ்ணியோட முதல் மகன் சமுத்திர விஜயன், அவனுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மங்கை சிவதேவி, அந்த அரசகுமாரனின் திருமணம் நடந்தேறிவிட்டது. ஏற்கனவே அது இறுதி செய்யப்பட்டது. அந்த திருமணத்தை காண வந்திருந்த மன்னர்கள் கூட அந்தக விஷ்ணியிடம் விடை கொண்டு தத்தமது நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர். திருதராஷ்டிரனும் தனது தம்பியர்களோடு அஸ்தினாபுரம் திரும்பினான். குந்தியுடன் ஏற்பட்ட
அந்த களவு புணர்ச்சியின் காரணத்தினாலே களிமயக்கத்திலே செம்மாந்து கிடந்த பாண்டு மோதிரத்தை வித்யாதரனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு பிரிந்து செல்ல மனமின்றி குந்தியை பிரிந்து செல்ல நேரிட்டது. விதியின் செயல் என்று இதை வேறு எப்படி சொல்வது பவ்யர்களே? காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை. ஒருவன் செய்த வினைகள் ஒருபோதும் அதற்குரிய பயனை தராமல் செல்வது இல்லை. உரிய பயனை கொடுக்காமல் அவனை விட்டு கழிவதும் இல்லை. ஆமாம், பாண்டு மன்னனோடு களவு புணர்ச்சியினாலே ஏற்பட்ட அதன் விளைவு அவள் கருவுற்றாள். விவாகம் ஆகாமலே கருவுற்றாள் என்பது கேட்கிற போதே எவ்வளவு துக்கத்தை தருகிற ஒரு விஷயமாக தோன்றுகிறது பாருங்கள். உண்மை உரைக்கிற போது அவளது மெய்யும் மனமும் சோர்ந்தன. செய்வது யாதென தெரியாமல் நிலை குலைந்து போனாள். அவளது நிலை காரிருளில் கடல் நடுவே கடும் சூறாவளி காற்றினாலே திசை மாறி செல்கின்ற படகிலே பயணம் செய்கின்ற ஒரு ஊமையின் கதை போன்று ஆகிவிட்டது. அவளது நிலை காரிருளிலே கடல் நடுவே கடும் சூறாவளி காற்றினாலே திசை மாறி செல்கின்ற உடைந்து போன ஒரு கலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பேச வராத ஒரு ஊமையன் போல அவனுடைய கதையாகிவிட்டது. பழிக்கு அஞ்சிய அந்த பாவையின் பரிதவிப்பை உணரவல்லார் யார் என்று ஆசிரியர் நம்மிடத்திலே வினவுகின்றார். பவியர்களே, காம விளைவால் கடுவினை புரிந்தே காம விளைவால் கடுவினை போரிந்தே கலக்கமின் கடலில் கவிழ்ந்தே வீழ்ந்தேன். கரை காணாதே நிறையழி ஓற்றேன் கரை காணாதே நிறை அழிவுற்றேன் சிந்தனையின்றி செய்யப்படும் அதனால் வந்தனை ஊற்றிடும் வாதனை கொஞ்சமோ சிந்தனையின்றி செய்யப்படும் அதனால் வந்தனை ஊற்றிடும் வாதனை கொஞ்சமோ பெண்ண பிறந்தோர் பிறர் பழி தூற்ற பெண் என பிறந்தோர் பிறர் பழி தூற்ற மண்ணின் வாதலின் மடிதலும் நன்றே
மண்ணின் வாதலின் மடிவதும் நன்று, மானம் இழத்தலின் மரணமே மேலாம், மானம் இழத்தலின் மரணமே மேலாம், கழுதை ஏறி தொழுதக போதலின் கழுதை ஏறி தொழுதக போதலின் கடுநடை கொண்டு களைத்தல் நன்று, கடுநடை கொண்டு களைத்தல் நன்று என்று இவ்வாறெல்லாம் கூறி தன் நெஞ்சுக்குள்ளே புலம்பி கிடக்கிறாள் அந்த பேதை குந்தி. அவளது நடவடிக்கையிலே ஐயம் கொண்டாள். அவளை பெற்ற நற்றாயான சுபத்ரை தாய் அறிவுறாத சூலும் உண்டோ? பவ்யர்களே, என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து சொல்ல நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.